மேடா அதே உள்ள போகவே மாட்டேன். அதே கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? கால் மாட்டிக்கிச்ச. யோ என்னயா கத்தி அடகற? கால் மாட்டிக்கிச்சுடி. யாரு அந்த பேண்ட்டா? அன்னைக்கு பையன் வந்ததுல பேண்ட்டா, அதுதான்டி இது போட்டேன். கால் மாட்டிக்கிச்சுடி. கொஞ்சம் இசூரி சந்தமா காசு குத்து வாங்கி போனா திட்டு பேண்ட் போட்டு அப்படிதான் இருக்கா? ஏய் நீடி பழி வாங்குறியா? கொஞ்சம் இசூரி. கோபால டிக்கெட் நான் ரெடி பண்ணிடுறேன், ஸ்நாக்ஸ் மட்டும் நீ ரெடி பண்ணுற. நான் அவனை கேட்டு பாக்குறேன். கால் வலிக்குது மகா வலிடி. நான் என்ன பண்ணீங்கடா? அன்னைக்கு பேண்ட் எடுத்துன்னு வந்தாங்கட்டி, அதை போட்டினாங்கட்டி கால் மாட்டிச்சுடா. எவ்வளோ நானா என் சைஸ் பேண்ட் போட்டால் கால் மாட்டோம்னா மாட்டான். சரி வாடா, கொஞ்சம் பிடிச்சி வலிச்சு விட்றா. கொஞ்சம் பார்த்துடாடே வலிக்குதுடாடே, கொஞ்சம் போறீங்களா? வெளிச்சாச்சு. ஏப்பாடா இப்போதான்டா கால் ஃப்ரீயாச்சு. சரிண்ணா நாங்கள் எப்படி படுத்துக்கு போகிறோம், காசு ஒரு இரநூறு தான் கொடுங்க. இரநூறு ரூபாவா? யாரை கேட்குறா? மாத்த கறி ஒன்றா கேட்டு என்கிட்ட கேட்டுனா மூஞ்சி மேலே கொடுத்துருவேன். முன்னாடி சும்மாவா அடிக்கிறதுக்கு வரா? என்கிட்ட காசு கேட்குற வேலை வச்சுக்காத. உங்கள் சனியில் நிற்றுங்க, முதல்ல காசு கொடுங்க, இல்லை சொத்து பிடிங்க. சொத்தா உனக்கு உங்க அப்பனுக்கு இதான் சொத்து? எதுக்கிட்டு வேலை பாங்கடா? இது சொத்தா? ஏய் நேடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா? சம்பாதிச்சு குத்து வச்சுக்கிறியா? போய வெளியா. நீடா மகனும் இப்படி சொல்லிட்டா? நான் என்ன பண்ணுறது? இனிமேல் இங்கே இருந்தால் மரியாதை கிடையாதுரா, நம்ம போயிட்டு வரலாம். வா, ஊட்டு விட்டு போக சொல்கிறாளா? தினம் என்ன பண்ணுறது? ஓ, ஒரு ரெண்டு ரூபா தாளாதா? ஐசு நான் கொடுக்க மாட்டானா? ஓ, போகலாம். என் தெய்வத்தை விட்ட கொண்டு பிடிச்ச கடவுளே. இவன்டா அங்கே வந்தான்? ரொம்ப கஷ்டப்பட்டு ஊட்ட கண்டுபிடிச்சேன் தெய்வமே. ஏன் ஓட்டியா கண்டுபிடிச்சு வந்த? என்ன பொசுக்குன்னு சொல்லிட்டேன் நேத்து? என்ன சொன்னே? நான் என்ன சொன்னேன்? நீ நித்த ஃபான் சரி தரீங்க. ஒரே குட் பை, கரெக்டா சொல்ற தம்பி. குட தெய்வம் பாருங்க. யாரும் அது வீட்டு என்ன குச்சி கத்தீங்க? மகனே என்ன போய் யார் போலாம். இல்லைனா அடிக்கிட்டு கூறுவான். போயா போயா, உனக்கு பாரிஸ் சார் தானே நான் வாங்கி தரேன். போயா. ஏண்டா என்ன தெல்லை போறியா? பாரிஸ் சார் வாங்கி தரேன். வாயா. காசு எவ்வளவு வச்சிங்கடா? தெய்வமே 500 ரூபாய்க்கு. தெய்வமே 500 ரூபாயா? என்ன தெய்வமே அப்படி பேர? ஒண்ணு இல்லப்பா, வா நான் பாரிஸ் சார் வாங்கி தரேன். யோ நீ வேணா போயா. நான் வருவேயா? 500 ரூபாய் இருக்கியா? மூணு காசு மாதிரி ஆளிரா. போலாம். எப்படியாவது ரெண்டு ஜூஸ் ஆகுது குடிச்சிடணும். என்னடா போட்டுக்குது போர்டில்? ப்ரோ உனக்கு தெரியுமா? தெரியலையே ப்ரோ. நான் தெய்வமே உங்களுக்கு படிக்க தெரியாதா? நான் படிக்கிறேன் பார். ரோஸ் மில்க் ராஜா. ஓ அதான் பேரா? நான் தெய்வமே இது பாருன்னு பாரு. சோம சூப்பரா இருக்கு. இப்படிதான் இருக்கும். வா உக்காரு. கடையை பார்த்தா பெருசாதாங்க இது, ரேட்டு ஜாஸ்தியாக சொல்லுவாங்க மொழிது.
முருகேசா ஜூஸ் வேலை ஜாஸ்தியா சொல்லுவாங்க மொழிகிறா. அதான் 500 ரூபாய்க்கு இது இல்ல, பாத்துக்கலாம் விடு. டக்குன்னு வாங்கிக் கூடாது, இருப்பா அவசரப்படாதா. யார்பா கடையில சொல்லுங்க சார், என்ன வேணும்? நீ சொல்றா கடையில என்ன ஜூஸ் பாரு? இது ரோஸ் மில்க் இருக்கு சார். ஏன்பா ரோஸ் மில்க் மட்டும் மாதிரி இதே, எவ்வளோ ரேட்டு சார்? ஸ்டார்டிங் ரேட் 30 ரூபாயிலேருந்து 60 ரூபாய் வரைக்கும் இருக்கு சார். சொல்றாங்க ரோஸ் மில்க் 30 ரூபாயிலேருந்து இருக்குதாயா? சூப்பர்யா. சொல்லுங்க சார், எத்தனை ஜூஸ் சார் வேணும்? ஏன்பா ஒரு 4 ஜூஸ் எடுத்துட்டு வா சார். 30 ரூபாய் ஜூஸா சார்? ஆமாயா, போய் டக்குன்னு எடுத்துட்டு வாயா. ஆ சரிங்க சார், போய் எடுத்துட்டு வரேன் சார். ரொம்ப நேரம் பொறுமையா ஏரியா வரும். சரியே, நீ வேலைக்கு போலியா? வர தெய்வமே, ஒரு நாளைக்கு 600 ரூபாய் சம்பாதிக்கிறேன் தெய்வமே. 600 ரூபாய் சம்பாதிக்கிறியா? சரி, அதுல எவ்வளவு குடிக்கிறா? 300 ரூபாய்க்கே குடிப்பேன், 300 ரூபாய் வீட்டில் கொடுப்பேன். எதுக்குதான்பா அப்படி குடிக்கிறீங்க? நிம்மதியாக இருக்கிறதுக்கே குடிக்கிறேன் தெய்வமே. ஓ, குச்சம் நிம்மதி வந்துருமோ? ஆமா தெய்வமே, குச்சம் எந்த கவலையும் இல்லாம இருக்கலாம் தெய்வமே. அப்படி உனக்கு என்ன கவலை? என் கூட இருக்கிறவங்கலாம் பணக்காரனாக்குறானுங்க, நான் ஏழையாகவே இருக்கிறேன், அதான் என் கவலை. நீ குடியா வீட்டுல இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க, பணமும் மிச்சம், நீயும் மற்றவங்க மாதிரி சந்தோஷமா வாயலாம். நான் தெய்வமா சொல்றேன், என்னால மற்றவங்க மாதிரி சந்தோஷமா வாய முடியுமா? நீ குடி மட்டும் நிறுத்திட்டியா, சத்தியமா சந்தோஷமா வாழலாம் தெய்வமே. என் கண்ணை தோந்துட்டீங்க தெய்வமே, இனிமே நான் குடிக்க மாட்டேன் தெய்வமே. இப்படிதான் இருக்கணும் சந்தோஷம். சார் ஜூஸ் ரெடி சார். இப்படி வைப்பா. நான் சரக்கு குடிக்க மாட்டேன் சார். இது சரக்கு இல்ல சார், ரோஸ் மில்க். என்ன ஏமாத்திர, நான் குடிச்சிருவேனா? நான் குடிக்க மாட்டேன், இனிமே சரக்கே குடிக்க மாட்டேன். என்ன சார் இவரு? இப்போப்பா நான் பாத்துக்கிறேன். முதல்ல இதை எத்தனை போய் சொல்லு தெய்வமே. யோ, நானே குடிக்கல, நீ ஏன் குடிக்கிற வையா? இது சரக்கு இல்ல, ஜூஸ் தான் குடி. எனக்கு வேணா தெய்வமே, நீ போய் சொல்ற. நீ நம்மட்ட, நானே குடிக்கிறேன் பாரு. என்ன தெய்வமே குஷ்டா? ரோஸ் மில்க்யா, சூப்பரா இருக்குது. அப்படியா சொல்லிட்டா? யோ குடியா. என்னடா அப்படிங்கண்ணா, இவனுக்கு மட்டும் குடிக்கிறாங்களே மவனே, உனக்கே இல்லையா? சூப்பரா இருக்குண்ணா. எனக்கு இல்லையா தெய்வமா? இது எவ்வளவு தெய்வமா? சூப்பரா இருக்குது. 30 ரூபாய்தான், 4 வாங்கி போனோம், ஊடே சந்தோஷப்படும். தப்பு பண்ண தெய்வமே, குச்சி குச்சி என் சந்தோஷத்தான் பார்த்தேன் தெய்வமே, என் குடும்பத்தான் பார்க்கல தெய்வமே. இப்பதான்டா நீ நல்ல மனுஷன் தெய்வமே. இனிமே இருந்து என் குடும்ப சந்தோஷம் தான் என் சந்தோஷம் தெய்வமே. ஏன்பா கடைக்காரரா, எங்க வீட்டுக்கு 4 பார்சல் கட்டுப்பா. ஓகே சார், பார்சல் கட்டிடலாம். முருகேசா எங்கே ஜூஸ்? ஹேய், நீ ஜூஸ் ஒண்ணா காசு குத்து வாங்கி குடுறான். காசு குத்தா? அவனே காசு இல்லாத கஷ்டப்படுறான், அவன் காசு வாங்கி குடுக்கணும் பாரா. யோ முருகேசா, உன்னை நம்பி வந்தது ஜூஸ் கூட வாங்கி தராம ஏமாத்திட்டல, வாடா மவனே போலாம். காசு வச்சிருல, எனக்கு ஒரு ஜூஸ் வாங்கி குடு. பையன் கேக்குறல வாங்கி குடியா. நைனா 30 ரூபாய் தானே, வாங்கி குடு நைனா. ஏன்பா இன்னும் 2 ஜூஸ் போடுப்பா. சரிங்க சார், போட்டுடலாம் சார். ஏப்பா ஏன்பா கடகர, கொஞ்சம் இங்க வா. சொல்லுங்க சார். ரோஸ் மில்க் அருமையா இருக்குதுப்பா, உங்க கடை இங்க மட்டும்தான் இருக்குதா? சார் எங்க கடை சென்னையில் மட்டும் 15 பிரான்ச் இருக்கு சார். சூப்பருங்க, மத்த ஏரியாலாம் இல்லையா? மத்த ஏரியாலாம் இன்னும் கொஞ்ச நாள்ல ஆரம்பிச்சிருவாங்க சார். உண்மையா சொல்றேங்க, இந்த ரோஸ் மில்க் 30 ரூபாய்க்கு அருமையா இருக்குது. ரொம்ப நன்றிங்க. உங்க கடைக்கு வந்து பயங்கரமா குடிக்கிறவரு திருந்திட்டாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி குடிக்கிறவங்கன்னா திருந்திட்டாங்கன்னா அவங்க வீடோ சந்தோஷமா இருக்கும், நாடோ சந்தோஷமா இருக்கும். கரெக்டா சொன்ன குமரேசா. குடிய மறங்க, குடும்பத்தை நினைங்க, வாழ்க்கை மலரும், நாடு செழிக்கும். வாழ்க்கை இந்தியா.